மகந்தோ யாவியானோ பேராலே ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதோ இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை நம்முடைய அன்னை மரியாளின் மாசற்றது கற்பணிக்கப்பட்ட நாள். இதோ இந்த நாளிலே நாமும் அந்த மாதாவின் பரிந்துரையின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ நாம் ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு லேவியை அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். லேவியின் அழைப்பில் லேவி தன்னுடைய மனமாற்றத்தை பெற்றுவது மாற்றம் மட்டுமல்ல, மாறாக தான் துரோகம் செய்து அநியாயம் செய்த அனைவருக்கும் ஆண்டவரின் பார்வையில் உகந்த நியாயத்தை வழங்குகின்றான். ஆகவே ஆண்டவர் இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது என்று கூறுகின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த பாவிகளோடு வரிதண்டுவோடு சாப்பிடுவதை பார்த்த பரிசேயர் கூறினார், ஏன் இவர் பாவிகளோடு வரிதண்டுவோடு சாப்பிடுகின்றார் என்று. அது ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், நோயாளிகளுக்கு தான் மருத்துவர் தேவை, சுகமாயிருப்பவருக்கு மருத்துவர் தேவையில்லை என்று கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம் ஒவ்வொருடைய இதயத்திற்கும் உள்ளத்திற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தேவையாக இருக்கின்றது. அவர் பிரசன்னம் தேவையாக இருக்கின்றது. அவரோடு மட்டும், அவருடைய கிருபையில் வல்லமையால் மட்டும்தான் நாம் நல்லவற்றுகளை செய்து உண்மையான மனிதர்களாக வாழலாம். ஆகவே லேவியைப் போல நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி ஆண்டவரின் பார்வையில் மீட்பு தருகின்ற வாழ்க்கையை வாழ நாம் ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பனாக. ஆமென்.